காஞ்சிபுரம் அருகே ஒரு குக்கிராமத்தில் மூன்று வரலாற்று சிறப்புமிக்க போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதுகுறித்த வரலாற்று சான்றுகளும் உள்ள நிலையில் இந்த புராதன இடங்களை அனைவரும் அறியும் வகையில் பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே வரலாற்று பெருமைகளை தாங்கிக் கொண்டு அதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறது புள்ளலூர் கிராமம். இரத்தமும் ரணமும் தோய்ந்த இந்த மண் பல்லவர் காலத்தில் புகழ்பெற்ற போர்க்களமாக விளங்கியது. கிபி 619 பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனுக்கும் மேலை சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசுக்கும் இடையே இந்த கிராமத்தில்தான் போர் மூண்டது. பல்லவ நாட்டின் மேல் படையெடுத்து வந்து அதன் வடப்பகுதியாகிய ஆந்திர பகுதிகளை இரண்டாம் புலிகேசி கைப்பற்றிக் கொண்டதோடு பல்லவ தலைநகரமான காஞ்சிபுரத்தின் மேல் படையெடுத்து வந்தபோது புள்ளலூரில்தான் போர் நடைபெற்றது. இதே கிராமத்தில் மைசூர் சமஸ்தானத்திற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே கிபி 1780 கிபி 1781 ஆக இரண்டு காலகட்டங்களில் போர் நடந்தது. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் என்று பெயர் பெற்றது. இப்போரில் வீரமரணம் எய்திய இரண்டு ஆங்கிலேய அதிகாரிகளின் நினைவை போற்றும் வகையில் கிழக்கிந்திய கம்பெனி புள்ளலூரில் இரண்டு சதுர கூம்பு தூண்களை நிறுவியுள்ளது. கைதியாக மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நின்று அவரை பாதாள சிறையில் அடைத்து விடுகிறார்கள். பெய்லி டஞ்சியன் என்று அங்கே ஒரு இடம் இருக்கிறது. அங்கே அவர் அடைக்கப்பட்டு விடுகிறார். பிறகு அவர் அங்கே இறந்து விடுகிறார். அது நினைவாக இன்றைக்கும் அந்த இடம் வந்து அங்கே ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்த யுத்தம் நடந்த நிகழ்ச்சிகள், அதன் பிறகு திப்பு சுல்தான் மூன்றாம் மைசூர்வாரில் தோற்றது, அப்பொழுது ஆங்கிலேயரோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், அதாவது ட்ரீட்டி, இது எல்லாமே வந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அந்த திப்பு சுல்தான் பேலஸ்னு ஒன்று இருக்கு. அந்த மூன்று ஆறுகளும் சங்கமிக்கூடிய அந்த இடத்துக்கு செல்லும் வழியில் திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேலஸில் வந்து எல்லாமே அங்குள்ள சுவற்றில் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேய படைக்கும் பிரெஞ்சு படைக்கும் வந்து இங்கே போர் நடந்தது. ஆங்கிலேய படைகளில் வந்து ஜேம்ஸ் லூப்பும் ஜேம்ஸ் கூட் இவங்க ரெண்டு தளபதிகளும் வந்து இந்த போரில் வந்து இறந்துட்டாங்க. பிரெஞ்சு படைக்கு வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க உதவி செஞ்சுருக்கிறாரு. அந்த போரில் இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அவங்களுடைய கல்லறைகள் வந்து இங்கே புள்ளலூர் கிராமத்திலே வந்து புதைச்சி அவங்களுடைய கல்லறையை வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த புராதன இடத்தை பராமரித்து அதன் பெருமையை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.